வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசா இனி ஒரு திரு ராசன். முதலில் இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இன்று 2021 ஏப்ரல் 11 சனிக்கிழமை. தமிழுக்கு பிளவு வருடம் சித்திரை 4 நாள். விசாகம் அனுசம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்குரிய தகவல்களுடன் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய ஓம் தொலைக்காட்சியின் செய்திகளை பார்க்கலாம். ஜாழ்ப்பாணம் தாவடி அருள்மிகு ஸ்ரீ அம்பலவாண தேவ விநாயகராலிய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் திருக்கல்யாண உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணம் தாவடி அருள்மிகு ஸ்ரீ அம்பலவாண தேவ விநாயகராலிய 18 தினங்களை கொண்ட வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் திருக்கல்யாண உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த 29 மகோற்சவம் ஆரம்பமாகிய நிலையில் பிளவு வருட பிறப்பான கடந்த 14 திகதி ரதோற்சவமும் மறுநாள் காலையில் தீர்த்தோற்சவமும் இடம்பெற்றது. அன்றைய தினம் மாலை கொடியிறக்கத்துடன் மகோற்சவம் நிறைவுக்கு வந்த நிலையில் நேற்றைய தினம் திருக்கல்யாண உற்சவம் சிறப்புற இடம்பெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தை தொடர்ந்து சுவாமி வீதிகளும் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை திருக்கோணீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் தெப்போற்சவம் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. தேவாரம் பாடல் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணீஸ்வரர் ஆலய தெப்போற்சவம் நேற்று இடம்பெற்றது. மாதுமையம்பாள் உடனுரை அருள்மிகு கோணீஸ்வர பெருமானின் பிரம்மோற்சவம் கடந்த 28 திகதி உத்தர நட்சத்திரத்தில் ஆரம்பமாகி கடந்த 14 திகதி நிறைவடைந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் கோணீஸ்வரநாதரின் தெப்போற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணம் நயினாதீவு செம்மணத்தம்புளம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் தேவஸ்தான தெப்போற்சவம் நேற்று நடைபெற்றது. அருட்பொழிவும் ஆன்மீகமும் புகழும் நிறைந்த ஞானபூமியாகிய வரலாற்று சிறப்புடன் திகழும் நயினாதீவு செம்மணத்தம்புளம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் தேவஸ்தான தெப்போற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. சார்வரி வருடம் பங்குனி 23 நாளன்று செம்மணத்தம்புளம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் தேவஸ்தான மகோற்சவம் ஆரம்பமாகி சிறப்பாக இடம்பெற்ற நிலையில் நேற்றைய தினம் தெப்போற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் சமணந்துறை பிள்ளையாராலிய கொடியேற்றம் இன்று இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணம் அல்வாய் சாமணந்தரை ஆலடி பிள்ளையாராலிய பிளவு வருட மகோற்சவம் கொடியேற்றம் இன்று காலை 11 இடம்பெற்றது. நாளைய தினம் மாம்பழ திருவிழாவும் எதிர்வரும் 22 திகதி வியாழக்கிழமை மஞ்சள் திருவிழாவும் 23 திகதி சப்பர திருவிழாவும் 8 திருவிழாவான எதிர்வரும் 24 திகதி சனிக்கிழமை வேட்டை திருவிழாவும் இடம்பெற உள்ளது. அத்தோடு எதிர்வரும் 25 திகதி ஞாயிற்றுக்கிழமை தேர்த்திருவிழா இடம்பெற்று மறுநாள் காலை தீர்த்த திருவிழா இடம்பெறும். நெல்லண்டை பத்ரகாளி ஆதித்ய ஹர்த்தா சிவஸ்ரீ தியாக சோமஸ்கந்தராஜா குருக்களின் மேற்பார்வையில் கொடியேற்றமானது. பிரதம குருவாக ஆகம கிரியா பிரவீனா சிவாகம்ப கிரிய தத்துவ நிதி சிவஸ்ரீ பாவண்ணா பால மனோகர குருக்கள் தலைமையில் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ தீனா பரமேஸ்வர ரத்னீஸ்வர குருக்களின் உதவியுடன் சிறப்புற இடம்பெற்றது. மகோற்சவத்தில் பங்கு கொள்ளும் அடியவர்கள் சுகாதார விதிமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுவது அவசியமானது என ஆலய பரிபாலன சபையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு கனகாம்பிகை அம்பாள் ஆலய மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. மகோற்சவ நிகழ்வுகள் தொடர்ந்து 10 தினங்கள் இடம்பெற உள்ளன. எதிர்வரும் 24 திகதி வேட்டை திருவிழாவும் அன்றைய தினம் இரவு சப்பர திருவிழாவும் இடம்பெறும். மறுநாளான எதிர்வரும் 25 திகதி ஞாயிற்றுக்கிழமை ரதோற்சவம் இடம்பெறும். எதிர்வரும் 26 திகதி திங்கட்கிழமை பகல் 11 தீர்த்தோற்சவம் இடம்பெற உள்ளது. அன்றைய தினம் காலை 5 கும்பதீர்த்தம் எடுத்தல் வைபவத்துடன் வளந்து பொங்கலும் திருவிளக்கு பூஜை இடம்பெற்று கொடியிறக்கத்துடன் ஆலய மகோற்சவம் நிறைவடைய.
ஜாழ்ப்பாணம் சங்கத்தானை எத்தியடி வீரகத்தி விநாயகர் ஆலய வருடாந்த பெருந்திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 10 தினங்கள் திருவிழா இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 25ஆம் திகதி தேர் திருவிழாவும் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் நடைபெறும். பெருந்திருவிழா கிரியைகள் பிரம்மஸ்ரீ முரளிதர வித்யானந்த குருக்கள் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் மண்டைத்தீவு வளிற்றப்பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேகத்தின அபிஷேகம் நாளை நண்பகல் 12 மணியளவில் இடம்பெற உள்ளது. ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வருகை தருமாறு ஆலய பரிபாலன சபையால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை அடைக்கலந்தோட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோவில் வருடாந்த மகோத்சவம் நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இன்று 2ஆம் நாள் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. எதிர்வரும் 24ஆம் திகதி சனிக்கிழமை சப்பர திருவிழாவும் 25ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தேர் திருவிழாவும் மறுநாள் 26ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு தீர்த்தோற்சவமும் இடம்பெற உள்ளது. ஜாழ்ப்பாணம் கூப்பிளான் வீரமணி கன்னிப்பார் கௌரியம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவம் இன்று காலை 11 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 10 தினங்கள் மகோத்சவ நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. மகோத்சவத்தில் எதிர்வரும் 25ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணியளவில் தேர் திருவிழாவும் மறுநாள் நண்பகல் 12 மணியளவில் தீர்த்த திருவிழாவும் இடம்பெற உள்ளது. தீர்த்த திருவிழா அன்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோத்சவம் நிறைவடைய உள்ளது. இன்றைய ஓம் செய்திகளை தொடர்ந்து நாளைய தினம் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். நாளை 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு பிளவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02. திதி சஷ்டி. நட்சத்திரம் திருவாதிரை. ஜோகம் சித்த யோகம். அனுசம் கேட்டையாகிய நட்சத்திரங்களுக்கு நாளை சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரையும். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன. உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் ஆலய உற்சவங்கள் ஓம் செய்திகளில் ஒளிபரப்பாக வேண்டும் என நீங்கள் விரும்பினால் 0735 3132 8224 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்கள் ஆலய உற்சவங்களின் காணொளிகள் மற்றும் புகைப்படங்களுடன் தகவல்களை அனுப்பி வைக்கலாம். வணக்கம்.